வணக்கம் நேயர்களே. எப்படி பெண்கள்னா மற்றவங்களை கேர் எடுத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாமோ, அதே மாதிரி விழித்திரு பெண்ணே அப்படின்னு சொன்னால் பெண்களை பற்றி கேர் எடுத்துக்கிற ஒரு ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அன் அமேசிங் ஷோ தட் டாக்ஸ் ஆல் அபவுட் உமன், அவங்களோட லைஃப், அவங்க லைஃப்க்கு தேவையான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கன் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ இஃப் யூ ஆர் அ நியூ வியூவர். வெல்கம் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விழித்திரு பெண்ணே. கர்ப்ப காலம் அப்படின்றது பெண்களோட வாழ்வில் ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, இரண்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அண்ட் இந்த காலகட்டத்தில் பெண்களை வந்து ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு இப்போலாம் வந்து சுகர், அதாவது சர்க்கரை நோய் வந்து அதிகமாக ஏற்பட்டுட்ருக்கு. ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த சர்க்கரை நோய்னா என்ன, இதுக்கான உணவு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் தாரணி கிருஷ்ணன் அவங்க நமக்கு விளக்கமாக சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்டு தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நம்பிக்கை டிவி நேயர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டிஸ், அதாவது கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் மெலைட்டிஸ். இது வந்து நம்ம நாட்டில் முன்ன இல்லை, ஏன்னா நம்ம அதுக்கு டெஸ்ட்டு சரியாக பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா, ரூரல் ஏரியாவாக இருக்கலாம், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை குண்டாக இருக்கிறவங்க இருக்கலாம், இந்த அரவுண்ட் 3-4 மந்த்ஸில் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜிடிடி டெஸ்ட்டுன்னு பேர். ஜிடிடினா வந்து அது வந்து முதல்ல குளுக்கோஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எடுப்பாங்க. இதனால நம்மளுக்கு வந்து அதில் கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த டயபெட்டிஸ் வந்து வருதா இல்லை வராத இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து டயபெட்டிஸ் இருந்து தான் அந்த குழந்தையோட குரோத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம சுகர் கண்ட்ரோலை கரெக்டாக வைக்கணும். ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டு கட்டாயம் எடுங்க. எடுத்துட்டு ரிசல்ட்டில் ஒன்றும் வரலன்னா பிரச்சனை இல்லை, பட் ரிசல்ட்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு பார்டர் லைன் குளுக்கோஸ் ப்ராப்ளம் இல்லை நிறையா ஒரு 300-400 அந்த மாதிரி உங்களுக்கு போகுதுன்னா நிச்சயமாக நீங்கள் மருந்து எடுக்கணும். சிலர் வந்து மருந்துலேயே ஹேண்டில் பண்ணுவாங்க, பட் சிலர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் இன்சுலின் கொடுத்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் என்ன மெயின் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டைமில் குளுக்கோஸை கரெக்ட் நார்மல் லெவலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குளுக்கோஸை ரொம்ப ஹையாக வச்சுருந்தோன்னா பிளட் குளுக்கோஸை 200-400 அந்த குழந்தை வளர்ச்சியை பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும், மருந்தை கரெக்டாக எடுக்கணும், அப்புறம் டெஃபினட்டாக எக்ஸசைஸ் போகணும், ஒரு வாக்கிங் போகணும், அதெல்லாம் கட்டாயம் செய்யணும் உங்கள் கைனகாலஜிஸ்டோட பர்மிஷனோட. அதுக்கப்புறம் உணவில் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ உணவில் இந்த மாதிரி டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை ஏறி இருக்குன்னா நம்ம கட்டாயம் வந்து காய் 3 வேளையும் சாப்பிடணும். ஏன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் இன்சுலின் கொடுக்குறாங்கன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம அந்தளவு கொடுக்க மாட்டோம். ஸோ காலையில் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக அவங்க வந்து காலையில் சாலட் சாப்பிட்டுடலாம், சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து இந்த 11 o'clock டைமில் இவங்க நட்ஸு தான் எடுக்கணும். ஒன்று இந்த மாதிரி சுண்டல் அந்த மாதிரி பல்சஸ், அதாவது சன்னா ராஜ்மா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை முளைக்கட்டின பயிரை வெறுமனை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பச்சையாக வீட்டில் செய்கிறதுனால பச்சையாக சாப்பிட்லாம். இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோன்னா, கர்ப்பிணிகள் பிடிச்சா மாதிரி அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சாப்பாடு போடணும். சாப்பாடு கட்டாயம் போடலாம், பட் ஒரு பிரிஞ்சி செஞ்சால் கூட அது ஒருவேளை மஞ்ச அரிசி, அதாவது செமி பாலிஷ்ட் ரைஸ், இல்லைன்னா சம்பா கோதுமை, இல்லைன்னா வந்து சாமாய் வரகு குதிரவாளி இதில் செய்யலாம், இல்லைன்னா வந்து சேப்பரிசி இதில் தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், வந்து இந்த புலாவ் அரிசி எதுவாக இருந்தாலும் அந்த டைப்பில் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி செமி பாலிஷ் நார் சத்தோடு இருக்கிற அரிசி தான் எடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அண்ட் அந்த இப்போ ஒரு பிரிஞ்சி செய்கிற அன்னைக்கு கூட சப்போஸ் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்னா கூட அதுக்கு ஒரு காய் கட்டாயம் கொடுக்கணும். நான் காய் கொடுக்க கொடுக்க தான் அவங்களுக்கு குளுக்கோஸ் வந்து நல்லா நிற்கும். அண்ட் குளுக்கோஸ் வந்து அந்த லெவலில் கரெக்டாக நின்னாதான்
பேபியோட க்ரோத்து நல்லாயிருக்கும். அதனால் கட்டாயம் பார்த்துக்கணும். இப்போ அந்த 3-4 o'clock யாரெல்லாம் காஃபி டீ குடிப்பாங்களோ அவங்க சர்க்கரை இல்லாதது தான் குடிக்கணும். டெஃபினட்டாக சர்க்கரையே போடக்கூடாது. ஒரு 200 ml டம்ளருக்கு நம்ம யூஸ்வலாக வந்து டிகாக்ஷன் 1/2 டம்ளர் போடுவோன்னா கொஞ்சம் டிகாக்ஷனை குறைச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத காஃபி குடித்தா இது வந்து சர்க்கரை இல்லாத கூட குடிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ ஐட்டம்ஸ் அவ்வளோ நல்லது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4-5 அந்த இது ஏற ஏற இப்போ வந்து மாதம் ஏற ஏற அவங்களுக்கு 5-7-8-9 months வர வர நல்ல பசி இருக்கும். ஸோ அந்த 6-7 மணி டைம் இல்லை 4-5 மணி டைம் இது இந்த டைமில் ஒரு நல்ல கெட்டி கஞ்சி கொடுக்கணும். ஓட்ஸோ இல்லை சத்து மாவு கஞ்சி நம்ம யூஸ்வலாக அதை போட்டு தண்ணி நிறைய போட்டு குடிப்போம். அந்த மாதிரி இவங்க சாப்பிடக்கூடாது. கெட்டியாக ஒரு டவரா நிறைய வச்சு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து சீரியல்லாம் எப்படி சாப்பிட்றோம், சீரியலில் போட்டுட்டு அதில் பால் போட்டுட்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றோம், அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம சத்து மாவு கஞ்சி எந்த கஞ்சியாக இருந்தாலும் ஒரு 2 tablespoons எடுத்து கெட்டியாக ஒரு டவரா நிறையா அவங்க சாப்பிட்டா போகிறோம். அதுலேயே வேணால் மேலே கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம், இல்லை வால்நட் ஆமண்ட் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இல்லை ஃபைபர் வரதுக்கு. அப்புறம் நைட் உணவுலேயும் அவங்க காய் சாப்பிடணும், இது மறக்கவே கூடாது. அவங்களுக்கு டயர்டு தான் ஆகும், அதுக்குன்னு அவங்க காயை விட்டுறக்கூடாது. 2-3 தோசை சாப்பிட்டா கூட போகிறோம், ஆனால் டெஃபினட்டாக 1 cup பருப்பு இல்லை சாம்பார் 1.5 cup ப்ளஸ் காய் 1 cup இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நைட்டில் சுகர் நிற்கும். சிலருக்கு 2 வேளையும் வேறு இன்சுலின் கொடுப்பாங்க. அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு பெட் டைமில் ஒரு பால், அந்த பாலில் ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் பவுடர் போட்டுக்க அது வந்து சுகரை ஏற்றாது, அது வந்து நல்ல வந்து பசியும் நிற்கும். ஸோ இந்த மாதிரி செய்யலாம். அசைவம் சாப்பிட்றவங்க தாராளமாக முட்டை சாப்பிட்லாம், எக் ஒயிட் சாப்பிட்லாம், பாயில்ட் எக் சாப்பிட்லாம், இல்லை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் சிக்கன், பட் அதெல்லாம் எண்ணெய் கம்மியாக பண்ணி வேக வச்சு இப்போ ப்ரெஷர் குக் பண்ணுறதே கூட மஞ்சப்பொடி காரப்பொடி எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு எடுத்து சும்மா தாளித்து செய்கிற மாதிரி செய்யணும். அதை எண்ணெயை போட்டு குழம்பு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு காரம் நல்லது கிடையாது. காரம் ஏற்றினா ஏறுறது உப்பு அண்ட் எண்ணெய், இது கர்ப்பிணிகளுக்கு நல்லதே கிடையாது. உப்பையும் குறைக்கணும் எண்ணெயையும் குறைக்கணும். அதனால் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும். இல்லை அது அவங்களுக்கு அசைவம் அந்த மாதிரி செய்ய தெரியல இல்லை அது பிடிக்கல அப்படின்னா அவங்க சைவமே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் முட்டை சாப்பிட்டுக்கலாம். அவங்க வாரத்தில் 6-8 முட்டை தாராளமாக சாப்பிட்லாம். வெள்ளைக்கரு மாத்திரமே சாப்பிட்லாம், இல்லை மஞ்சக்கருவோட 3-4 முட்டை சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிட்லாம். அண்ட் இது வந்து நல்ல ப்ரோட்டீன் கொடுப்போம் அவங்களுக்கு. பால் வந்து இப்போ 6 மாதம் அப்படின்னா அரவுண்ட் 400-500-600 ml சொல்கிறோம். அவங்க ஏற ஏற மாதம் ஏற ஏற கிட்டத்தட்ட 750 ml பால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. பால் காஃபியில், பால் டீயில், பால் கஞ்சியில், அப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்ந்து அவங்க கிட்டத்தட்ட 3.5 டம்ளர் அந்த அளவுக்கு சாப்பிடணும், இல்லை 4 டம்ளர் கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும், புரத சத்து கிடைக்கும். இதெல்லாம் குழந்தை வளர்ச்சிக்கு தேவைப்படுது. இப்போ இனிஷியலாக அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி 4-8 vitamins கொடுப்பாங்க, கட்டாயம் சாப்பிடணும். நாங்கள் நல்லா சாப்பிட்றோம் இது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்ப்பிணியில் ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட IQ எஃபெக்ட் ஆகிடும். அதனால் நல்லா அதெல்லாம் சாப்பிடணும். அயர்ன் கொடுத்தாங்கன்னா அயர்ன் சாப்பிடணும். அயர்ன் டேப்லெட் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து மோஷன் கருப்பாக போகும், இதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிச்சயமாக எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ கட்டாயம் அதை சாப்பிட்ணும். அண்ட் உணவை பொறுத்தவரையிலும் எக்ஸ்ட்ரா 150 அந்த 50 அதாவது 6 மாதத்தில் அண்ட் எக்ஸ்ட்ரா 300 calories தான் அவங்களுக்கு ஃபுல் டேர்மில். அதனால் 2 பேருக்கு சாப்பிட்ணும்னு நிறைய சாதம் போடாதீங்க. சாதம் கோதுமை சாதம் வந்து ரெட் ரைஸு இல்லை சம்பா கோதுமை இல்லை இந்த மாதிரி சிறு தானியங்கள் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி ஹெல்த்தி டிஷ்ஷஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக அவங்க கர்ப்பிணிகள் இருக்கலாம், குழந்தைகளும் நல்லா பரவும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த சர்க்கரை நோயை பற்றியும் அதற்கான உணவு முறை பற்றியும் ஃபேமஸ் நியூட்ரிஷனிஸ்ட் தாரணி கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது இட்ஸ் டைம் ஃபார் ஷார்ட் பிரேக்.